வெல்கம் டு கிருதிஸ் கிராஃப்ட் அண்ட் கேஃபே. இன்னைக்கு நம்ம சாக்லேட் பனானா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் ரொம்ப ரொம்ப எம்மையா இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாதி கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எந்த கப்பை எடுத்துக்கிறீங்களோ அதாலேயே எல்லா ஜாமான்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபுல்லாகவே 250 ml அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி உள்ள கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த கேக் செய்கிறதுக்கு நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான், கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 2 எடுத்தால் கூட போதும். அதை நல்லா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த கப்பில் பாதி கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதிகமாக. இதோடையே 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் சேர்க்காதீங்க, அதோடய ஃப்ளேவர் இந்த கேக்கில் வந்துடும். அதனால் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன். அதோடையே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோடைய 1-2 டிராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது மாதிரி விஸ்க் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். அடுத்தது இதோட நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல பாலில் லெமன் ஜூஸ் சேர்த்து அந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரே டைமில் ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாலும் லெமன் ஜூஸும் சேர்ந்த மிக்சரை எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1-2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். நான் ஓவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிறேன், 180 டிகிரியில். நீங்கள் குக்கரில் இந்த கேக்கை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம குக்கரில் செஞ்சுருக்க கேக் வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து இதை செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 கேக் டின்னை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போட்டுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஃபில்லப் பண்ணிடலாம். ஃபில்லப் பண்ணிவிட்டு இது மாதிரி 2 தடவை டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இது மேலே உங்களுக்கு நட்ஸ் போடுறதுனா போட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் டின்னை நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவன் குள்ளரை வச்சிடலாம். வச்சுட்டு 35-40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு 180 டிகிரியில் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கேக் பேக் ஆகிருக்கான்னு வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த குச்சியில் மாவு ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. கேக்கை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குன்னு.
இந்த கேக் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற கேக் வீடியோஸையும் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.